सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तं नृसिंहं अहं भजे। जन्माद्यस्य यतोन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकोहकं सत्यं परं धीमहि। कामं बवर्ष पर्जन्यः सर्वकाम दुःखा मही शिशिचुः स्म व्रजान् गावः पयसोधस्वतीर्मुदा। नद्य समुद्रा गिरयः स वनस्पति वीरुधः फलन्ति ओषधयः सर्वाः कामं अनु ऋतु तस्य वै। नाधयो व्याधयः क्लेशाः देवभूतात्महेतवः अजातशत्रौ अभवन् जन्तूनां राज्ञि कर्हिचित् उषित्वा हास्तिनपुरे मासान् कतिपयान् हरिः। सुहृदां च विशोकाय स्वसुश्च प्रियकाम्यया आमन्त्र्य च अभ्यनुज्ञातः परिष्वज्य अभिवाद्यतम् आरुरोह रथं कैश्चित् परिष्वक्तो अभिवादितः। महाभारत யுத்தத்துக்கு அப்புறம் யுதிஷ்டிரருடைய ராஜ்யமானது ரொம்ப மழை பொழிஞ்சுண்டு பூமியானது எல்லா விதத்திலையும் ஒரு நன்மைய கொடுக்கக்கூடியவளாகவும், அதுக்கப்புறம் இதுக்கள் மாடெல்லாம் வந்து பால் கறக்கிறதாகவும் இப்படி சந்தோஷமாக இருந்தது யுதிஷ்டிரருடைய ராஜ்யம். ஆனா அதுல வந்து ஆதி எந்த விதமான ஒரு ஆதி வியாதி மனோவியதா வியாதிகள் தேவர்கள்னால பண்ணப்பட்டது ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஒரு துக்கங்களும் அந்த ஒரு இவாளுக்கு இல்லாமல் இருந்தது, பிரஜைகளுக்கு இல்லாமல் இருந்தது. ஹஸ்தினாபுரத்துல கண்ணன் கொஞ்ச நாளைக்கு தன்னுடைய தங்கையனுடைய வீடுங்கிறதுனால சுபத்ரையனுடைய வீடுங்கிறதுனால கொஞ்ச மாசங்கள் அங்க இருந்துட்டு சுகிருத்துக்களுடைய ஒரு சோகம் போகிறதுக்காக அவர் கொஞ்ச நாள் இருந்துட்டு எல்லார்கிட்ட இருந்தும் அனுமதி வாங்கிட்டு ஆமந்திரிய அபியனுஜாதா அவர்கள் அவருக்கு அனுமதி கொடுத்து ரதத்துல ஏறினார் துவாரகைக்கு செல்வதற்கு. அப்பொழுது சுபத்ரா திரௌபதி குந்தி விராட்ட தனயா ததா காந்தாரி திருதராஷ்டிரஸ்ச யுயுத்சுர் கௌதமோ யமோ மிருகோதரஸ்ச தௌம்யஸ்ச ஸ்திரியோ மத்ஸ்யசுதாதயஹ ந சேஹிரே விமுஹ்யந்தோ விரஹம் ஷாரங்கதன்வனஹ. எல்லாரும் அவன் கிளம்புறான் உடனே அவர்களால விரகத்தை தாங்க முடியல. விரகம் ந சேகிரே விமுஹ்யந்தா சர்வே, எல்லோரும் மோகம் உடையவர்களாக இருந்து கொண்டு மோகத்துடன் கொண்டவர்களாக விரகம் ந சேகிரே ஷாரங்கதன்வனஹா விரகம் ந சேகிரே. ஷாரங்கதன்வாவான அந்த கண்ணனுடைய விரகத்தை அவனிடம் இருந்து பிரிந்து இருக்கக்கூடிய அந்த தன்மையை ந சேகிரே அவர்களால பொறுத்து கொள்ள முடியவில்லை. யார் யாருனால பொறுத்து கொள்ள முடியலங்கிறத வந்து லிஸ்ட் போடுறாருங்க. சுபத்ரா, திரௌபதி, குந்தி, விராட்ட தனையா விராட்டனுடைய பெண்ணான உத்தரா, ததா காந்தாரி, திருதராஷ்டிரா, யுயுத்சுஹு, கௌதமஹ, யமௌங்கர்ச்சே நகுல சகதேவர்கள். யுயுத்சுங்கிறது திருதராஷ்டிரனுடைய இங்க இதுல போடுறச்சு யுயுத்சுஹு திருதராஷ்டிராது வைஷ்யாயாம் ஜாதக. திருதராஷ்டிரனுடைய புள்ளதான் யுதிஷ்டிரன், இது யுயுத்சு ஒரு வேஷ்யா ஸ்திரீக்கு பிறந்தவன் அல்லது வைஷ்ய ஜாதி பெண்ணுக்கு பிறந்தவன் அந்த யுயுத்சுங்கிறது. யுயுத்சுஹு கௌதமஹா யமௌ மிருகோதரஹா பீமன் தௌம்யா ஸ்திரியா பெண்கள் மத்த பெண்கள் மத்ஸ்ய சுதாதயா ஸ்திரியா. இந்த இடத்துல மத்ஸ்ய சுதாங்கிறது உத்தராக்கும் பேரு, ஆனா இங்க உத்தராவை எடுத்துக்க கூடாது, ஏன்னா விராட்ட தனையான்னு இங்க போட்டதுனால விராட்ட தனையானால உத்தரா சொல்லிட்டு இங்க மத்ஸ்ய சுதான்னு போடுறச்சு அதை வந்து சத்தியவதின்னு எடுத்துக்கணும். சத்தியவதி முதலிய மற்ற பெண்கள் எல்லோருமே ஷாரங்கதன்வனஹா ஷாரங்கதன்வாவான விஷ்ணுவனுடைய விரகம் அவனிடமிருந்து பிரிந்து இருக்கும் தன்மையை ந சேகிரே அவர்களால பொறுத்துக்க முடியல. ஏன்னா விமோஹ்யந்தகா விமோஹ்யந்தகா மோகத்துல இருக்கக்கூடியவர்கள், அதனால இந்த உலகத்தினுடைய ஒரு மாயையினால கட்டுண்டு இருக்கக்கூடியவர்கள்ங்கிறதுனால இவனிடம் இருந்து பிரிவது அவன் தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்தராத்மா எப்பொழுதுமே கண்ணன் நம்மிடத்திலேயே இருக்கான்னு இருந்ததுன்னா இந்த விரகம் அவளை பாதிக்க போறதில்லை.
அவன் மூர்த்தியா வந்து அங்க அவதார புருஷனா வந்து நின்னு விளையாடி பேசிட்டு எல்லாம் பண்ணத்துனால பின்னாடி சொல்ல போறாரு தர்ஷன ஸ்பர்ஷன ஆசன லாலனு கூடவே உட்கார்ந்துட்டு அவன் வந்து எல்லா காரியத்தையும் பண்ணத்துனால அவளுக்கு வந்து மோகத்துல இருந்தவர்கள் அவர்களால அந்த விரகத்தை தாங்க முடியல ரைட்டா சொன்ன ஹிரே விமுக்யந்தோ விரகம் சார்ங்கதன்வனஹ சத்சங்காத்து முக்த துசங்கா ஹாத்தும் நோத்சகத்தே புதஹ கீர்த்தியமானம் யசோ யஸ்ய சகிருத் ஆகர்ண்ய ரோச்சனம் தஸ்மின் நியஸ்த தியஹா பார்த்தாஹ சஹேரன் விரகம் கதம் தர்ஷன ஸ்பர்ஷ சல்லாப சயன ஆசன போஜனைஹி. இது வந்து ஏன் அவர்களால பொறுத்துக்கொள்ள முடியல அப்படிங்கறத வந்து ஒரு அர்த்தாந்திர நியாசம் மாதிரி ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இங்க கொடுக்கிறார். புதஹ ஹாத்தும் ந உற்சாகத்தே சத்சங்காத்து எந்த ஒரு சத்சங்கத்தினால முக்த துசங்கா கெட்ட சேர்க்கைங்கிறதை விட்டவனாக எந்த ஒரு புதஹ எந்த ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் எவன் ஒருத்தன் இருப்பானோ அந்த ஒரு புதன் வந்து எப்படி அந்த சத்சங்கத்தை ஹாத்தும் ந உற்சாகத்தே அதை விடுவதற்கு அவன் முயற்சி செய்வதில்லையோ. சத்சங்கத்தினால ஒரு நல்ல சேர்க்கையினால கெட்ட சேர்க்கை விலகிறதுன்னு ஒண்ணு தெரிஞ்சுட்டோம்னா பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பூ வேண்டான்னு ஒதுங்கி அது நான் வந்து இல்ல இல்ல என்னோட இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியோட நான் இருப்பேன்னு ஒன்னு உட்காந்துட்டு இருக்குமா என்ன? அது அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சத்சங்கத்திலிருந்து நமக்கு வந்து இந்த கெட்ட சேர்க்கைங்கிறது விலகுங்கிறத பார்த்து பார்த்து அந்த சத்சங்கம் வேணும்னு எப்படி ஒரு ஒரு புத்திசாலியானவன் பழகுவானோ அதுபோல ஒரு முறை இந்த கண்ணனுடைய கீர்த்தியானது கேட்டுட்டோமே ஆனால் சக்ரத் ஆகர்ண்ய அவனிடத்துல தன்னுடைய புத்தியை வைத்தவர்கள் அந்த விரகத்தை பொறுக்க முடியல அவர்களுக்கு. ஏன்னா பல முறை ஒரே ஒரு முறை ஒரு விதத்துல அவ வந்து ரசிச்சாங்கிறது இல்ல, ஒரு முறை ரசிச்சதுக்கே ஒரு தடவை ரசிச்சதுக்கே நமக்கு வந்து அந்த அந்த பிரீத்தி அந்த கிருஷ்ண கிரக கிரகீதாத்மான்னு பிரகலாதன சொல்லுவார். கிருஷ்ணன்னுங்கிற ஒரு கிரகத்தினால அப்படியே பிடிச்சு இழுத்துன்னு இருத்தான். அது ஒரு தடவை வந்துடுத்துனா கூட அந்த ருச்சி கண்ட பூனை மாதிரி அது நமக்கு வந்து திருப்பி திருப்பி அந்த கண்ணனோட ஒரு ஒரு புகழ கேட்கலாமா அப்படின்னு நமக்கு தோணும். இங்க என்ன எடுத்து பார்த்த பார்த்தாகான்னு சொல்லி குந்தியினுடைய புத்திரர்கள் எல்லாருக்குமே தர்ஷன பாக்குறா ஸ்பர்ஷ என்ன கண்ணா எப்படி இருக்க அப்படின்னு தடவி தடவி அவன் கைய பிடிச்சுண்டு ஆலிங்கனம் பண்ணி இப்படின்னா அவன் வந்து பழகினான். ஸ்பர்ஷ சல்லாப பேசுவது எத்தனையோ விதத்துல அவன் சகாவாவும் இருந்திருக்கான் குருவாவும் இருந்திருக்கான் குழந்தையாவும் இருந்திருக்கான் குந்திக்கெல்லாம். அதனால சல்லாப பேச்சு சயன ஒரே இடத்துல படுத்துக்கிறது இந்த பக்கம் கண்ணன்னா அந்த பக்கம் வந்து யுதிஷ்டிரன் அர்ஜுனன் இப்படி சயனம் ஆசனம் கூட உட்கார்ந்துண்டு சாப்பிடுறது போஜனம் இப்படின்னா கண்ணனோட அவ விளையாடி இருக்கா அவளுக்கு ஒரு ஒரு சங்கம் ஏற்பட்டிருக்கு. ஒரு தடவை சக்ருத்து கீர்த்தியமானம் யசக ஆகர்ண்ய எவர்கள் எந்த ஒரு புதனானவன் ஹாத்தும் ந உற்சகத்தே அவன் விடுவதற்கு ஆசைப்படுவதில்லையோ அப்பேற்பட்ட தஸ்மின் பகவதி அந்த பகவானிடத்துல நியஸ்த தியாக தன்னுடைய புத்தியை முழுமையாக அப்படியே செலுத்தினவர்கள் இந்த பார்த்தாக அர்ஜுனன் முதலியவர்கள். அவர்கள் விரகம் கதம் சஹேரன் எப்படி இந்த கண்ணனிடத்திலிருந்து ஒரு விரகத்தை அவளால பொறுத்துக்க முடியும்னு கேட்டுக்கிறான். ரெண்டு ஸ்லோகத்தையும் அதனால சேர்த்து எடுத்துக்கணும். எஸ்ய எந்த பகவானுடைய ரோச்சனம் கீர்த்தியமானம் யசகா சக்ருத்து ஆகர்ண்ய எஸ்ய எந்த பகவானுடைய ரோச்சனம் ரோச்சனம் ரொம்ப ஒரு பிரீத்திகரமா இருக்கக்கூடியது ரோச்சனம் ருச்சி ருச்சிகரம் ருச்சிகரம்ங்கிறது மாத்திரம் இல்ல அந்த இடத்துல வந்து ரோச்சனம்னா நம்ம ஆசீர்வாதம் பண்றச்சு எல்லாமும் சொல்லுவோம் இல்லையோ ரோச்சனோ ரோச்சமானஹாங்கிற மாதிரி சொல்றச்சு மங்களகரம்ங்கிறது மங்களத்தை கொடுக்கக்கூடியதானது அந்த யசகா அவனுடைய புகழ். சோ எஸ்ய எந்த பகவானுடைய ரோச்சனம் ருச்சிகரம் மங்களகரம் ச கீர்த்தியமானம் புகழப்படுகின்ற எல்லோராலும் போற்றப்படுகின்ற குந்தி சொன்னா பீஷ்மர் சொன்னார் இப்ப அடுத்தது வந்து அங்க அந்த ஊர்ல இருந்து களம்பரிச்சே ஹஸ்தினாபுரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பேசப்படுறா அவனை பத்தி இவன் தானும் அந்த பரமாத்மான சொல்றா அப்படின்னு அவர் வந்து போற்றப்படுறா அவர்களும்
அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் கீர்த்தியமானம் யசகா புகழப்படுகின்ற எந்த பகவானுடைய யசகா ஒரு கீர்த்தியானது சகிருது ஆகர்ண்ய ஒரு முறை கேட்டுவிட்டு சத்சங்காத்து முக்த துசங்கா புதஹா நல்ல சேர்க்கையினால கெட்ட சேர்க்கையை விட்டவனான ஒரு புதஹா புத்திசாலி ஹாத்தும் ந உற்சாகத்தே ஹாத்தும்னா அந்த கண்ணனுடைய ஒரு புகழை விடுவதற்கு அல்லது அந்த சத்சங்கத்தை விடுவதற்கு அவன் ஆசைப்படுவதில்லையோ ஒரு தடவை இந்த கண்ணனோட யசஸ் கேட்கறான் அதனால ஒரு சத்சங்கம் ஏற்படுறது அந்த சத்சங்கத்தினால முக்த துசங்கா கெட்ட சேர்க்கை விலகினவன் அப்படிப்பட்ட புதன் இந்த சத்சங்கம் இந்த கண்ணனுடைய யசஸ்னால ஏற்படுகின்ற ஒரு சத்சங்கத்தை விடுவதற்கு ஆசைப்பட மாட்டான் அது அப்பேற்பட்ட கண்ணன் சொல்ற தஸ்மின் அந்த பகவானிடத்தில் நியஸ்தியா பார்த்தாக எப்படி நியஸ்தியா எப்படி தன்னுடைய தீஹி புத்தியை வைத்தார்களே ஆனால் தர்ஷன பார்ப்பது ஸ்பர்ஷ தொடுவது சல்லாப பேசுவது அதுக்கப்புறம் சயன படுத்துக்கொள்வது ஆசன உட்காருவது போஜன சாப்பிடுறது இவைகளால் தர்ஷன ஸ்பர்ஷ சல்லாப சயனாசன போஜனைஹி நியஸ்த தியஹா பார்த்தாக புத்தியை செலுத்தினவர்களான இந்த பார்த்தாக பிருதா குந்தியினுடைய பிள்ளைகள் எல்லோருமே கதம் தஸ்மின் கதம் விரகம் சகேரன்னு எவ்வாறு அவர்களால இவனிடமிருந்து ஒரு விரகத்தை இவனிடமிருந்து ஒரு பிரிதல் அந்த பிரிவை எப்படி இவர்களால தாங்கிக்க முடியும் சரியா இந்த வியாக்கியானம் வந்து ரொம்ப ஒண்ணும் இல்ல அதனால அப்படியே போறேன் கிருஷ்ண விரக அசகனம் கைமுதிக ஞானேன கைமுதிக ஞானம்ங்கிறதுக்கு வந்து கிமுதான்னு கேட்போம் ஒரு புதன் ஒரு தடவை கேட்டதுக்கே அவனால அவனுக்கு வந்து கண்ணனிடமிருந்து இந்த விரகத்தை அவனை பொறுத்துக்க முடியலன்னா இந்த அர்ஜுனன் எல்லாம் கிமுத அப்படின்னு கேக்குற மாதிரி இவர்களை பத்தி நான் என்ன பெருசா சொல்லணும் இவர்களோ தரிசனம் பாக்குறது கேட்கறது உட்கார்றது சாப்பிடுறது அப்படின்னு பலவிதமா அந்த கண்ணனோட அனுபவிச்சிருக்கிறச்சு இவர்களை பத்தி கேட்கணுமா அவர்களுடைய விரகம் வந்து ரொம்ப மேலோங்கிதான் இருக்கும் அதுக்கு சொல்ற கைமுத்திக நியாயம்ங்கிறது சர்வேதே அனிமிஷைஹி அக்ஷைஹி தம் அனுத்ருத சேதசா வீக்ஷந்தா ஸ்னேக சம்பத்தாக விஜயலுஹு தத்ர தத்ரா அவர்கள் எப்படி இருந்தார்கள்னா அவனை வந்து கண்கொட்டாம பார்த்தார்கள் அனிமிஷைஹி அக்ஷைஹி அப்படியே கண் அக்ஷஹாங்கிறது இந்திரியங்கள் இந்திரியம் அல்லது இந்த இடத்துல நம்ம வந்து வெறும் கண்ணை மாத்திரம் எடுத்துக்கிறோம் அனிமிஷைஹி கண்கொட்டாமல் அனிமிஷைஹி அக்ஷைஹி யம கொட்டாமல் இருக்கக்கூடிய கண்களை கொண்டு தே சர்வே அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த ஹஸ்தினாபுரத்துல இருந்து அவன் கிளம்பறச்சு அந்த ஹஸ்தினாபுரத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் சர்வே தே அனிமிஷைஹி அக்ஷைஹி யம கொட்டாமல் இருக்கக்கூடிய கண்களை கொண்டு அனுத்ருத தம் அனுத்ருத சேதசா அவனை அந்த பகவானை அனுத்ருத சேதசா மனசு மாத்திரம் அவன் பின்னாடியே ஓடுறதான் மனசு இதுல வந்து சொல்றச்சு சகுந்தலத்துல வந்து வர்ணிக்கிறச்சு துஷ்யந்தன் ஒரு தேர்ல போறானா சகுந்தலைய பார்த்துட்டு அவன் ஊருக்கு கிளம்பறச்சு தேர்ல போகிறச்சு தேர் முன்னாடி போகிறது மனசு ஆனா பின்னாடி போ கச்சதி புற சரீரம் ஆனா மனசு பின்னாடி ஓடுறதுபா இங்க வந்து இவர்கள் எங்க இருந்தாலும் கண்ணன் எங்க இருக்கானோ அவனை நோக்கி வந்து இந்த மனசானது ஓடிண்டே இருக்கா அணு திருத்தம் கண்ணன் போற அந்த ரதத்துல அந்த ரதம் எந்த வேகத்துல போகிறதோ இவர்களுடைய மனசும் அதோட சேர்ந்து த்ருத அப்படின்னு ஓடினதுன்னு அர்த்தம் அப்படியே அந்த மனசு வந்து அவனை பின்தொடர்ந்து ஓடுகின்ற மனதை கொண்டவர்களாக சர்வே சோ தம் அனுத்ருத சேதசா தே சர்வே அது அவர்களுக்கு அந்த அந்த ஜனங்களுக்கு அது வந்து விசேஷமா போறது சோ அனிமிஷைஹி அக்ஷைஹி யமகொட்டாமல் இருக்கக்கூடிய கண்களினால் தம் அவனை அனுத்ருத சேதசா அவனை பின்தொடர்ந்து ஓடுகின்ற மனதை கொண்டவர்களாக தே சர்வே தம் வீக்ஷந்தா அவனை பார்த்தவாறு ஸ்னேக சம்பத்தாக துவேஷத்தினால பார்த்தோம்னா அப்படியே யமகட்டாத பார்க்க முடியாது ஸ்னேக சம்பத்தா ஸ்னேகத்தினால அப்படியே வந்து கட்டுண்டவர்களாக இருந்தார்கள் அவர்கள் எல்லோருமே
தத்திர தத்திர விஜயலுகுமா அவனை திருப்பி திருப்பி பார்க்கணும்னுட்டு இங்கேயும் அங்கேயும் அவ வந்து எனக்கு தெரியும் ஒரு கூட்டத்துல புறப்பாடு நடக்கிறச்சே சுவாமி புறப்பாடு நடக்கிறச்சே நமக்கு வந்து எப்படி பார்க்கணும் பார்க்கணும் போக முடியும் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு அலைஞ்சு இங்க தெரியறதா அங்க தெரியறதா ஒத்தத்திர விலக்கி விலக்கி பாக்குற மாதிரி தத்திர தத்திர விஜயலுகுமா விஜயலுகுன்னு அங்கிங்கு சலத்தீனுடைய ஒரு லிட்டலக்காரன் அந்த இடத்துல விஜயலுகு இங்கும் அங்கும் அலைந்தார்கள்னு அர்த்தம் சர்வேதே யமகொட்டாத கண்களுடன் அவனை பின்தொடர்ந்து மனசும் போகணுங்கிற காரணத்தினால அவனையே பார்த்தவாறு வீக்ஷந்தக ஸ்னேக சம்பத்தாக ஸ்னேகத்தினால கட்டுண்டவர்களாக தத்ர தத்ர விசேலுகு அங்கும் இங்கும் அலைந்தார்கள் அங்கிருந்த பெண்கள் எப்படி இருந்தா நியருந்தன் உத்கலத் பாஷ்பம் அவுத்கண்டியாத் தேவகீ சுதே நிர்யாதி அகாராத்து நோ அபத்ரம் இதி சியாத் பாந்தவ ஸ்திரியா அங்க இருக்கக்கூடிய பந்து ஸ்திரீக்கள்லாம் இருந்தாலே பாந்தவ ஸ்திரியாக சத்தியவதி குந்தி பல பேர் அந்த குரு வம்சத்தினுடைய பந்துக்கள் எல்லாரும் வந்து கண்ணனுக்கும் ஒரு பந்து தானே அதனால பாந்தவ ஸ்திரியாக அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே இவன் கிளம்பறச்சே நம்ம அழுதோம்னா அது வந்து நல்லது கிடையாது அமங்கலம் நோ பத்ரம் சியாத்து இது வந்து நோ அபத்ரம் சியாத்து நகா எங்களுக்கு இங்க நோங்கிறது நகான போட்டுக்கிறது ஆமா இல்ல நோ பத்ரம் சியாத்துன்னு எடுத்துக்கலாம் அப்படியும் இருக்கலாம் சோ நோ அபத்ரம் சியாத் சாரி அமங்கலம் மாபூத்து இது அதுக்குதான் ஸ்ரீதர சுவாமி அப்பப்போ பாத்துக்கணும் அபத்ரம் நோ சியாத்துங்கிறச்சே அமங்கலம் மாபூத்து மங்களம் அமங்கலமான விஷயமானது இருக்க கூடாதுன்னு நினைச்சுண்டு அவ கண்ணிலேயே வந்து ஜலத்தை வச்சுட்டு இருந்தாளா கீழே வழிய விடல கண்ணீர் கொட்டித்துன்னா அவ கிளம்புற சமயத்துக்கு கண்ணன் கிளம்புற சமயத்துக்கு கண்ணில இருந்து ஜலம் அழுந்ததுன்னா அது வந்து பத்ரம் இவனுக்காக ஒரு அமங்கலம் ஏற்படக்கூடாதுங்கிற காரணத்தினால உத்கலத்து பாஷ்பம் வெளிவருகின்ற கண்ணீரை நியருந்தன்னு தடுத்தார்கள் யாரு பாந்தவ ஸ்திரியா என்னத்தினால தேவகீ சுதே அவுத்கண்டியாது உத்கலத்து பாஷ்பத்து ஏன் அவளுக்கு வந்து கண்ணில இருந்து ஜலம் வந்ததுன்னா தேவகீ சுதே கண்ணனிடத்தில் தேவகியினுடைய பிள்ளையான கண்ணனிடத்தில் அவுத்கண்டியாது இந்த உத்கண்டாங்கிற வேர்டுக்கு வந்து சரியான ஒரு ஒரு டிரான்ஸ்லேஷனே கிடையாது அது ஈகர்னஸ் லாங்கிங் ஒரு ஆவல் எதிர்பார்ப்பு என்னெல்லாமோ கலந்த ஒரு வார்த்தை அந்த உத்கண்டாங்கிறது ஒரு ஏக்கம் அது ஒரு ஏங்கின் இருந்தாளாம் அந்த ஏக்கம் காரணமாக தேவகீ சுதே கண்ணனிடத்தில் அவுத்கண்டியாது ஏக்கம் காரணமாக எதிர்பார்ப்பு காரணமாக அவர்களுக்கு அப்படியே கண்ணில இருந்து ஜலம் கொட்டுறது உத்கலது பாஷ்பம் வெளிவரும் கண்ணீர் அந்த கண்ணீரை நியருந்தன்னு தடுத்தார்கள் ஏன் தடுத்தார்கள் நோ அபத்ரம் சியாது அமங்கலம் உண்டாக கூடாது இதி என்று பாந்தவஸ்திரியா நியருந்தன்னு என்று யோசித்து பாந்தவஸ்திரியாக அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் கண்ணில் வரக்கூடிய கண்ணீரை தடுத்தார்கள் எப்பொழுது அகாராது தேவகீ சுதே நிர்யாதி சதி அகாராது அகாராது அந்த மாளிகையிலிருந்து தேவகீ சுதே கண்ணன் நிர்யாதி சதி வெளிக்கிளம்பும் பொழுது சோ அந்த இதிலிருந்து மாளிகையிலிருந்து கண்ணன் வெளிக்கிளம்பும் பொழுது அவர்கள் வந்து மங்களம் உண்டாக கூடாது அமங்கலம் உண்டாக கூடாதுன்னு நினைத்து ஒரு ஒரு அவுத்கண்டியாத்துங்கிறச்சு ஏக்கம் ஆவல் ஆங்ஸைட்டி என்னன்னா நீங்க எடுத்துக்கலாம் எல்லாம் கலந்த ஒரு இமோஷன் அது அந்த உத்கண்டாங்கிறது வெரி ஸ்பெசிபிக் டு இது சம்ஸ்கிருதம் நிறைய வேர்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம சம்ஸ்கிருதத்துல இருந்து தமிழுக்கு சொல்ல முடியாது தமிழ்ல சில வார்த்தைகளுக்கெல்லாம் நம்மளால வந்து சம்ஸ்கிருதத்துலயும் வார்த்தை கண்டுபிடிக்க முடியாது அது மாதிரி இருக்கு அது ஒண்ணும் பண்ண முடியாது அதனால அந்த அவுத்கண்டியம்ங்கிறது ஒரு ஆவல் ஆசை ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பரபரப்பு எல்லாம் சேர்ந்தது அந்த அவுத்கண்டியம்ங்கிறது தேவகீ சுதே நிர்யாதி சுதி ஐயோ கிளம்ப போறானேன்னு ஒரு பயம்
ஐயோ கிளம்பிட்டான்னா நான் என்ன பண்றதுங்கிற ஒரு ஒரு ஏக்கம் வேற. அவன் எப்ப திரும்பி பார்க்க போறோங்கிறது அதுவும் உத்கண்டா. எல்லாமே அங்க வந்து அவுத்கண்டியம்ங்கிறது. சோ நிறுவியா அகாராத்து மாளிகையிலிருந்து இப்போ தேவகி சுதே நிர்யாதி சதி கண்ணன் கிளம்பும் பொழுது அவுத்கண்டியாது ஒரு ஆவல் காரணமாக உத்கலத்து பாஷ்பம் கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீரை பாந்தவ ஸ்திரியா பெண்கள் நெருந்தன்னு தடுத்தார்கள். ஏன் தடுத்தார்கள்? அபத்ரம் நோசியாது, இவனுக்கு வந்து ஒரு அமங்கலம் ஏற்படக்கூடாதுங்கிற காரணத்தினால அவர்கள் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கண்ணீரை நிறுத்தினார்கள். மேல அங்க இருக்கக்கூடிய சத்தத்தை சொல்றார். 10 விதமான வாத்தியங்கள் அங்க ஏற்பட்டது. மிருதங்க சங்க வேர்யாச்ச வீணா பணவ கோமுகாக துந்துரி ஆனக கண்டாத்யாக மேதுகு துந்துபயா ததா. எல்லாமே 10 விதமான தச வாத்திய பேதங்கள். இது மிருதங்க சங்க சங்கு பேரி வீணா பணவம் அதுக்கப்புறம் கோமுக கோமுகங்கிறது கொம்பு துந்துரி ஆனக கண்டா மணி துந்துபி இவைகள் 10 விதமான வாத்தியங்கள் நேதுகு சத்தமிட்டன ததா அப்படிங்கிறச்சு அவ்வாறே பலவிதமான வாத்திய விசேஷங்கள் உங்களுக்கு வந்து நேதுகு சத்தமிட்டன. சோ மிருதங்க சங்க பேரியஸ்ச வீணா பணவ கோமுகாக துந்துரி ஆனக கண்டாத்யாக நேதுகு துந்துபயா ததா. பிராசாத சிகராரூடாக குரு நாரியா திதிருக்ஷயா வவ்ருஷுஹு குசுமைஹி கிருஷ்ணம் பிரேம பிரீடா ஸ்மிதேக்ஷணாக. எல்லாம் ஒருத்த பார்க்க முடியலன்னா உடனே வந்து மொட்டை மாடியில ஏறி போய் நின்று பாக்கணுமோ இல்லையோ. கண்ணனோடது வந்து இந்த இது மாதிரி மயிலாப்பூர்ல கபாலி கோவில் பக்கத்துல அங்க வர்றச்சு அந்த உற்சவத்துக்கு அங்க பக்கத்துல இருக்கிற வீடுல எல்லாம் மொட்டை மாடியில அங்க எல்லாம் நின்றுட்டு இருப்பா பாத்துட்டு இருக்கிறது. பிராசாத சிகராரூடாக மாளிகையினுடைய சிகரம் மேல்மாடி உப்பரிகை, அந்த உப்பரிகை மேல ஆரூடாக ஏறினவர்களாக குரு நாரியாக குரு பெண்கள் அத்தனை பேரும். எதுக்காக அங்க மேல போய் ஏறினானா திதிருக்ஷயா கண்ணனை பார்க்கணுங்கிறதுக்காக. கீழே இருந்தா ஒத்தத்திரியா தள்ளணும், இல்லைன்னா இங்கேயும் அங்கேயும் போகணும். இது என்ன ஏரியல் வியூ, ரொம்ப சுலபம். அதனால குரு நாரியாக இந்த குரு வம்சத்து பெண்கள் எல்லோரும் திதிருக்ஷயா பார்க்கணும் என்ற ஆசை காரணமாக திருஷ்டும் இச்சையா பார்ப்பதற்காக பிராசாத சிகர ஆரூடாக மாளிகையினுடைய உப்பரி அந்த உப்பரிகை அந்த அது பேர் என்ன டெரஸ், அந்த டெரஸ்ல ஆரூடாக ஏறினவர்களாக பிரேம விரீடா ஸ்மித ஈக்ஷணாக அவர்களுடைய கண்கள் பார்வை எப்படி இருந்ததுன்னா பிரேமை ஆசை காரணமாக. அதுக்கப்புறம் விரீடா குலஸ்திரியாக ஒல்லியோ நேரம் வந்து வெளியில அப்படி வேடிக்கை பார்த்துக்க கூடாது, அதனால வந்து ஒரு வெட்கம் வந்துருது. இன்னொரு ஒரு மனுஷியனை பாக்குறதுங்கிறது ஒரு குலப்பெண்களுக்கு வந்து அழகு கிடையாதுங்கிறதுனால ஒரு நிமிஷம் விரீடா. ஆனா அதே சமயத்துல ஸ்மிதம் சிரிப்போம், இவன் வந்து பரபுருஷ்டனாம பகவான் இல்லையா, அதனால வந்து ஒரு ஏன்னா பின்னாடி அவ வந்து பேசக்கூடிய பேச்சுல இருந்து நமக்கு தெரியும் ஸ்மித சிச்சி நம்மளுடைய ஒரு ஒரு பிராகிருதமான ஒரு எண்ணங்களை விட்டு அவனை வந்து ஒரு அலௌகிகமான ஒரு எண்ணத்தோட பாக்குறோங்கிறதுனால அடுத்தது ஸ்மிதம் பிரேமை ஒரு ஆசை, அதுக்கப்புறம் வெக்கம், அதுக்கப்புறம் ஸ்மிதம் ஒரு இது புஞ்சிரிப்பு. ஏன்னா பகவானை பாக்குறது அந்த பரபிரம்ம ஸ்வரூபமா இருக்கக்கூடியவன் அவர்களுக்கு தெரியுங்கிறது தான் அங்க வந்து பேசிக்க போறா அடுத்தது. பிரேம விரீடா ஸ்மித ஈக்ஷணாக அவர்களுடைய பார்வையானது பிரேமை வெட்கம் சிரிப்பு இவை கலந்த ஒரு பார்வையை கொண்டவர்களாக அந்த குரு நாரியாக பெண்கள். குசுமைஹி புஷ்பங்களினால் கிருஷ்ணம் பவ்ருஷுகு கண்ணனை வர்ஷித்தார்கள். அப்படியே மேலேருந்து புஷ்பம் போட்டா அவன் பேர்ல. அந்த ஊர்வலம் எப்படி போச்சு அப்படின்னா உற்சவம் எப்படி இருந்ததுன்னா சீதாத பத்ரம் ஜக்ராஹ முக்தாதாம விபூஷிதம் ரத்னதண்டம் குடாகேஷா பிரியா பிரியதமஸ்யா பிரியதமஸ்ய பிரியதமஹா. இவன் கண்ணன், அந்த கண்ணனுக்கு ரொம்ப இருக்கிறதுக்குள்ள பிரேஷ்டகான்னு அர்த்தம். பிரேஷ்டகனா ரொம்பவும் பிரியமான பிரியதமஸ்ய அவனுக்கு இந்த வெள்ள அந்த சிதாத பத்திரம் வெண்கொற்ற கொடி இது இருக்கும் இல்லையோ அந்த கொடை, கொடைய வந்து தூக்கிக்கிறதுக்கு ஒருத்தர்,
அதுக்கப்புறம் ரத்ன தண்டத்தை ஒருத்தர் தூக்கிக்கிறார். இந்த மாதிரி ஒரு ராஜா ராஜ மரியாதையோட இது மாதிரி ராஜகோபால சுவாமி மாதிரி அப்படி அப்படி போறார் அவர். சிதாத பத்திரம் வெள்ள ஒரு கொடை தூக்கிண்டு ஜக்ராக, அந்த கொடை எப்படி இருந்ததுன்னா முக்தா தாம விபூஷிதம். அந்த கொடையில இருந்து வந்து முத்துக்கள் தொங்கின் இருந்துதான். தாமன கயறு, முத்துக்கள்னால அங்க தொங்கக்கூடிய தாம விபூஷிதம், அதனால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கொடை, வெள்ளக்கொடை. சித ஆதபத்திரம் ரத்ன தண்டம், அதுல வந்து ஒரு ரத்னத்தினால பொதிக்கப்பட்ட ஒரு தண்டம், இழைக்கப்பட்ட ஒரு தண்டத்துடன் கூடின ஒரு கொடை. அந்த கொடையை குடாகேசகா அர்ஜுனனானவன் தூக்கி கொண்டு இருந்தான், ஜக்ராக பிடித்து கொண்டு இருந்தான். சோ குடாகேசா, குடாகான நித்ரான் அர்த்தம், நித்ராயாக ஈஷா அர்ஜுனன், ஜித நித்ரா இத்தியர்த்தா, அவனுக்கு தூக்கத்தை வந்து வென்றானா. அதனால குடாகேசா அர்ஜுனன் பிரியஹா குடாகேசா, ரொம்ப பிரியமானவன்ங்கிறதுனால பக்கத்துல வந்து கொடைய தூக்கிட்டு போறான் அர்ஜுனன். சோ பிரியஹா குடாகேசா ரத்ன தண்டம், ரத்தனத்தினால ஆன ஒரு தண்டத்தை கொண்ட, முக்தா தாம விபூஷிதம், முத்துக்கள் தொங்க விட்டிருக்கக்கூடிய அலங்காரத்தை கொண்டது, சித ஆதபத்திரம் வெண்மையான ஒரு கொடையை, பிரியதமஸ்ய கண்ணனுக்காக, ரொம்ப மிகவும் பிரியமான கண்ணனுக்கு ஜக்ராக பிடித்து கொண்டு இருந்தான். அடுத்தது உத்தவஹா சாத்யகிஷ்சைவ வியஜனே பரமாத்புதே விகீரியமானஹா குசுமைஹி ரேஜே மதுபதிஹி பதி. உத்தவஹா சாத்யகிஹி சைவ வியஜனே பரமாத்புதே ஜக்ரஹதுஹு அப்படின்னு முந்தின ஸ்லோகத்துல ஜக்ராகன் இருக்கு, அதை நம்ம வந்து டியூவல்ல இங்க போட்டுக்கணும். சாமரம், ரெண்டு பேர் சாமரம் வீசின் இருக்கா கண்ணனுக்கு, உத்தவர் ஒரு பக்கம் சாத்யகி இன்னொரு பக்கம். உத்தவஹா சாத்யகிஹி சைவ பரம அத்புதே வியஜனே, ரொம்ப அத்புதமான ஒரு வியஜனம்னா விசிறி, இந்த இடத்துல சாமரம்னு எடுத்துக்கிறோம். வியஜனே ரெண்டு சாமரங்களை ஜக்ரஹதுஹு தூக்கி கொண்டு இருந்தார்கள் அவர்கள் இருவரும். விகீரியமான மதுபதிஹி இப்படி தூக்கி, இந்த காட்சி அங்க வந்து மதுபதிஹி கிருஷ்ணஹா எப்படி இருந்தாருன்னா, பதி குசுமைஹி விகீரியமான சஹா ரேஜே, அந்த இதுல வந்து வழியில் புஷ்பங்கள் தூவப்படுகின்றவனாக, யார் மேல புஷ்பங்களானது தூவப்படுகின்றனவோ அப்பேற்பட்ட மதுபதிஹி கண்ணன். சோ குசுமைஹி புஷ்பங்களால் விகீரியமானஹா தூவப்படுகின்றவனான அந்த கண்ணன், எவன் பேர் புஷ்பங்கள் தூவப்படுகின்றனவோ அப்பேற்பட்ட மதுபதிஹி கண்ணன், எங்க தூவப்படுகிறதுன்னா பதி வழியில், அவன் போற இடங்கள் எல்லாம் அவாவா அந்த புஷ்பத்தை அவன் மேல பொழிஞ்சுட்டே இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய மதுபதிஹி ரேஜே, அவன் வந்து அப்படியே பிரகாசமா இருந்தான், ரேஜே விளங்கினான். அஸ்ரூயந்த ஆசிஷா சத்யாக தத்ர தத்ர த்விஜ ஈரிதாக நானுரூபா அனுரூபாச்ச நிர்குணஸ்ய குணாத்மனஹா. அழகான ஸ்லோகம். நிர்குணஸ்ய குணாத்மனஹா, நிர்குணஹா குணம் இல்லாதவனாக இருக்கக்கூடியவன் பரபிரம்மஸ்வரூபம் அவனுக்கு, அதே சமயத்துல குண ஆத்மனகா, மூன்று குணங்கள்னால இந்த உலகத்துக்கே அதிஷ்டான பூதமான ஈஸ்வர சுரூபமாகவும் இருக்கக்கூடியவன். அதனால ரெண்டுமே உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டிங் நேச்சர் அங்க. நிர்குணம் குணமற்றவனும் குணங்களை கொண்டவனுமாக இருக்கக்கூடியவன் சொல்ற கண்ணனு கொண்டிதான் ஒத்து வரும், பரபிரம்ம சுரூபத்துக்கு கொண்டிதான் அது வந்து சரியா வரும். சகுணமாவும் பார்க்க முடியும், நிர்குணமாவும் பார்க்கிறான். அவதார புருஷனா இருக்கிறச்சே அந்த கண்ணனை ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு இடத்துலயும், அதனாலதான் நம்ம படிக்கிறச்சே பாகவதத்துல சகுண போற்றுதலும் இருக்கும், சகுண ஸ்துதியும் இருக்கும், நிர்குண ஸ்துதியும் இருக்கும், மேல மேல கையோட கையோட அதை மறக்க கூடாதுங்கிறதுனால ரெண்டுத்தையும் கொடுத்துட்டே வர்றாரு நமக்கு வியாசர், சகுண நிர்குணம். அதனால நிர்குணசிய குணாத்மனகா, அதனால அவனுக்கு வந்து ஸ்துதி பண்ணோம்னா அனுரூபமாவும் இருக்கும் அனனுரூபமாவும் இருக்கும். அனுரூப நானுரூப அனுரூப, அனுரூபம்னா அவனுக்கு உகந்ததாகவும் இருக்கும், உகந்ததாக இல்லாமலும் இருக்கும், பெர்ஸ்பெக்டிவ் வால்யூம். நம்ம வந்து நிர்குண பிரம்மமா பார்த்துட்டு இருக்கிறச்சு, சகுணமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரங்கள் அவனுக்கு ஒட்டி வரப்போறதில்ல நானுரூபாக. அதே வந்து சகுணமா பார்த்துட்டு இருக்கிறச்சு, நிர்குணபரமாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள் அவனுக்கு ஒட்டி வரப்போறதில்ல, நான் அனுரூபாக. அதே அனுரூபம் எங்க, சகுணமா இருக்கிறச்சே
சகுணமா இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள் அனுரூபம் அவனுக்கு உகந்ததாக இருக்கும். நிர்குணமா பாக்கறச்சு நிர்குணமான ஸ்தோத்திரங்கள் அவனுக்கு அனுரூபமா இருக்க போறது. அதுதான் அங்க ஆசிஷஹான்னு ஆசீர்வாதங்கள் த்விஜ ஈரிதாக பிராமணர்கள்னால தத்ர தத்ர ஆங்காங்கு. சோ இவன் போற வழி பூரா ஆங்காங்கு தத்ர தத்ர த்விஜ ஈரிதாக பிராமணர்கள்னால கூறப்பட்ட சத்தியாக ஆசிஷா. என்ன இவன் நிர்குண பிரம்மம் சகுணமா போற்றுறோமே அப்படின்னா இது பொய்யா? இல்ல, சத்தியம். இது வந்து சகுணமா இருக்கே நிர்குணமா போன ஒரு நிர்குணமான பரபிரம்மம் ஆச்சே, சகுணமா இவனை வந்து அப்படியே அனந்த கல்யாண குணத்தோட இருக்கக்கூடியவன் சொல்றது சத்தியம்தான், அது பொய் இல்லை. எல்லா ஆசீர்வாதங்களும் சரி, எல்லா போற்றுதல்களும் ஸ்துதிகளும் அவனுக்கு வந்து சத்தியமான ஒரு ஆசிஷா. நிர்குணமா பாக்கறச்சே சகுணமாவும் பாக்கறச்சே அனுரூபமாவும் இருக்கும் அனனுரூபமாவும் இருக்கும். அதுதான் அதனுடைய ஒரு பெருமை. இப்பேற்பட்ட ஆசிஷா அஸ்ரு எந்த கேட்கப்பட்டன, அஸ்ரு எந்த கேட்கப்பட்டன. சோ தத்ர தத்ர ஆங்காங்கு த்விஜ ஈரிதாக பிராமணர்கள்னால கூறப்பட்ட சத்தியாக உண்மையான, இங்க வந்து சத்தியாகங்கிறச்சு அதுக்கு ஸ்ரீதர சுவாமி சொல்ற, ஸ்ரீகிருஷ்ணே தாசாம் அவ்யபிச்சாராது கிந்து நானுரூபாக அனுரூபாகங்கிற. வேதத்திலேருந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு பிறப்புடன் கூடினவன் கண்ணன், இன்னைக்கு தேவகி சுத்தனுக்கு பிறந்தவன், அதுக்கப்புறம் யசோத கோகுலத்துல வளர்ந்தவன், கம்சனுக்கு இது பண்ணான், துவாரகையை எஸ்டாப்ளிஷ் பண்ணான், இந்த மாதிரி ஒரு சரித்திரம் அவதாரத்தோட கூடின இவனுக்கு எப்படி இது ஒட்டி வருவோம்னு யோசிப்போம். ஆனா சத்தியம்தான், கண்ணனிடத்துல கண்ணனுக்கு சொல்றதுனால இந்த ஸ்துதிகள்லாம் வேதத்திலிருந்து சொல்லக்கூடிய ஸ்துதிகள் உங்களுக்கு வந்து வெபிச்சாரம், அதாவது வெபிச்சாரம்னா ஒரு பொய்யாக ஆகாது. வேதம் என்னைக்கோ பண்ணது, எதை போற்றுறதுன்னு தெரியல, கண்ணனுக்கு போய் அது ஒட்டி வருமான சத்தியாக ஆசிஷா, சத்தியமான ஆசீர்வாதங்கள் அவைகள். ஏன்னா நிர்குணசிய பரமானந்தசிய சுகி பவேத் இத்தியாதயா ந அனுரூபாக. சர்வதா சுகி சர்வே பவந்து சுகினாங்கிறது, உனக்கு நீ சுகி பவான்னுட்டு பிராமணர்கள் ஆசீர்வாதம் பண்ணான்னா நிர்குணமான பரபிரம்ம ஸ்வரூபத்துக்கு நீ சுகி பவான்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? எப்பவுமே நித்திய சுகஸ்வரூபா தானே அந்த பரமானந்த ஸ்வரூபம்ங்கிறது. அப்படி கண்ணனை பார்த்தோம்னா ந அனுரூபாக. ஆனா அதே குணாத்மனா மனுஷ் மானுஷ்ய நாட்டிய அவதாரே அனுரூபாகங்கிற அந்த இடத்துல மனுஷியனாக இந்த ஒரு வேஷதாரியா இருக்கிறதுனால கண்ணன் அவனுக்கு அனுரூபமாக இருக்கும் சுகி பாவா அப்படின்னு வந்து பிராமணர்கள் ஆசீர்வாதம் பண்றது சரியா இருக்கும். சோ தத்ர தத்ர ஆங்காங்கு த்விஜ ஈரிதாக பிராமணர்கள்னால் கூறப்பட்ட சத்தியாக ஆசிஷா உண்மையான ஆசீர்வாதங்கள் அந்த நிர்குணமான மாயாரூபமாகவும் இருக்கக்கூடியவன், நிர்குணமாகவும் இருக்கக்கூடியவன் அவனுக்கு உகந்ததாகவும் இருக்கு, உகந்ததாக இல்லாமலும் இருக்கிறது. ந அனுரூபாக அனுரூபாக ச அந்யோன்யம் ஆசீத் சஞ்சல்பா உத்தம ஸ்லோக சேதசாம் கௌரவேந்திர புர ஸ்திரீனாம் சர்வஸ்ருதி மனோகரா. சொன்னேனே ஒவ்வொருக்கொருவர் பேசிக்கிறார், சும்மா அவனும் பார்த்துட்டு இருக்க மாட்டாளோ இல்லையோ. ஓ சுவாமி புறப்பாடு போகிறச்சு, போன வருஷம் இதை விட இன்னும் அழகா இருந்தது, இந்த வருஷம் இப்படி இல்லை, இந்த வருஷம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அழகா இருக்கு, அது எப்படி இருக்கு, என்னெல்லாமோ பேச்சு நடக்குமோ இல்லையோ. சும்மாவானும் இப்படி வந்து அப்படியே இடிச்ச புள்ளி மாதிரி உட்காந்துட்டு நம்ம பார்க்க போறது இல்லையோ இல்லையோ சுவாமி. எதையோ ஒண்ணுத்து ரெண்டு பேரோட ஒரு சக்கிகள் அதுவும் பேசிட்டான்னா எப்படி இருக்கு என்ன ஏது? இதே சுவாமி பலவிதமான கதைகளை பேசிப்போம். இன்னைக்கு வேணா மொபைல் எடுத்துட்டு போட்டோ எடுத்துக்கிறதுக்கு போறோமே தவிர அன்னைக்கெல்லாம் வந்து மொபைல் கிடையாது, போட்டோ எடுக்கிறது கிடையாது, உட்காந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் பரிமாற்றம் தான் ஜாஸ்தி இருக்கும். அதான் இங்க சொல்றாரு ஆசீத்து சஞ்சல்பகாங்கிற, அங்க வந்து ஒவ்வொருக்கொருவர் ஒரு ஒரு கான்வர்சேஷன் ஏற்பட்டுதான். உத்தம ஸ்லோக சேதசாம் அந்த பெண்களுக்கு வந்து அட்ஜெக்டிவ் போடுறார், கௌரவேந்திர புர ஸ்திரீனாம். கௌரவேந்திர குரு வம்சத்து அரசனான அந்த யுதிஷ்டிரனுடைய புற ஹஸ்தினாபுரத்து பெண்கள் ஸ்திரீனாம் அவர்கள் எப்படி இருக்கான்னா உத்தம ஸ்லோக சேதசாம். உத்தம ஸ்லோகா கண்ணன், கண்ணனை மனதில் கொண்டவர்களான அந்த பெண்கள், அதனாலதான் அவர்களுடைய பேச்சு அப்படி இருந்தது பின்னாடி.
அந்யோன்யம் சஞ்சல்பா ஆசீத் அவர் ஒருவருக்கொருவர் அவர்களுடைய சஞ்சல்பா பேச்சானது இவ்வாறு இருந்தது எப்படி இருந்தது சர்வஸ்ருதி மனோகரா சஞ்சல்பா சர்வஸ்ருதி மனோகரா சர்வாசாம் ஸ்ருதீனாம் மனோகரா உபனிஷத் எவ்வாறு ஒரு ஒரு சாரம் போல இருக்கோ எப்படி ஒரு உகந்ததாக மனதை கவரக்கூடியதாக உபனிஷத் இருக்கோ அப்படி வந்து ஒரு ஒரு மனோகரமாக இருந்துதான் அவர்களுக்கு அவளுடைய அவர்களுடைய பேச்சு சர்வ ஸ்ருதி மனோகரா எல்லா வேதத்திலையுமே மனதை கவரக்கூடியதான என்ன ஒரு பகுதி இருக்கோ அதுதான் உபனிஷத் அந்த உபனிஷதே மூர்த்திமத்தாக இங்கே வார்த்தை ஸ்வரூபமாக வந்து பேசிண்டா எப்படி இருக்குமோ அதுபோல இருந்தது அவர்களுடைய பேச்சு சர்வஸ்ருதி மனோகரா அது மாத்திரம் எல்லாருக்கும் காதுக்கு இனிமையா இருக்கக்கூடிய ஒரு பேச்சு அது வந்து ரொம்ப சாதாரணமான லெவல் ஃபர்ஸ்ட் லெவல்ல பார்த்தோம்னா சர்வேஷாம் ஸ்ருதிஹீன காது எல்லாருக்கும் கேட்பதற்கு சர்வஸ்ருதி மனோகரா ரொம்ப ஒரு மனதை கவரக்கூடியதான ஒரு பேச்சு கண்ணனை பத்தி பேசுறது எப்பவுமே திதிக்கும் அதனால சர்வஸ்ருதி மனோகரா சஞ்சல்பா அவர்களுடைய கான்வர்சேஷன் இருந்தது அந்யோன்யம் ஆனா சர்வஸ்ருதி மனோகரான்னு அந்த உள்ளர்த்தம் பார்த்தோம்னா சர்வஸ்ருதி எல்லா வேதத்திலையும் மனோகரமான சாரபூதமான விஷயம் என்னன்னா நிகம கல்பதரோர் கணிதம் பலம் சுகமுகாது அமிர்தத்ரவ சம்யுதம் நிகம கல்பதரு வேதம் எனும் ஒரு கல்பத்தருவுல இருந்து அப்படியே ஒரு நழுவி பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாகவதம் அந்த வேதத்தினுடைய ஒரு சாரபூதமா இருக்கு ஏன்னா அந்த கண்ணனை பத்தி சொல்லக்கூடியது சர்வஸ்ருதி மனோகரா எல்லா ஸ்ருதிகளுக்கும் மனோகரமான விஷயம் உபனிஷத்து நம்ம உட்காந்து வேதத்தை புரட்டி பாக்குறத விட உபனிஷத்து சட்டுன்னு எல்லாரும் படிச்சு விடுறான் உபனிஷத் கிளாஸுக்கு போறேங்கிறான் அதனால வேதத்தினுடைய ஒரு இதுக்கு அருகதை அருகதை இருக்கு இல்லைங்கிறது உபனிஷத்தை படிக்கிறதுக்கு வந்து பல விஷயத்துல வந்து சொல்றது வேண்டாமே தவிர நம்ம வந்து படிக்கலாம் அர்த்தத்தை கேட்டுக்கலாம் அந்த உபனிஷத்து வந்து ரொம்ப மனோகரமான சுலபமான அர்த்தம் வேற வேதத்துல இருக்கக்கூடியது வேத பாஷ்யம் இல்லாத கண்டுபிடிக்கிறது அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் பல விஷயத்துல அவ வந்து அத சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணி சொல்லியிருப்பா பல விஷயங்களை அதனால சர்வஸ்ருதி மனோகரா ஸ்ருதிகளுக்கு நடுவுல மனோகர பூதமாக இருக்கக்கூடிய உபனிஷத் சாரமான விஷயத்தை அந்த பெண்கள் பேசிக்கிறாளாம் ஒத்தருக்கொத்தர் அந்யோன்யம் சஞ்சல்பா அந்யோன்யம் ஒருவருக்கொருவர் இந்த பெண்களினுடைய என கண்ணன் மனசுல இருக்கிற காரணத்தினால அந்த பெண்களினுடைய பேச்சானது எல்லோருக்கும் இனிமையாக இருக்கக்கூடிய பேச்சா இருந்தது அந்யோன்யம் ஆசீத் சஞ்சல்பா உத்தம ஸ்லோக சேதசாம் கௌரவேந்திர புரஸ்திரீனாம் சர்வஸ்ருதி மனோகரா சவைக்கில அயம் புருஷா புராதனோ ய ஏகா ஆசீத் அவிசேஷ அவிசேஷே ஆத்மனி அக்ரே குணேபியோ ஜகத் ஆத்மனி ஈஸ்வரே நிமீலிதாத்மன்னு நிஷி சுப்த சக்திஷு இது வந்து வியாக்கியானமும் பார்க்கணும் அதனால இது அடுத்த கிளாஸ் பார்ப்போம் இதோட நிறுத்திக்கிறேனா வாகீஷா எஸ்யவதனே லக்ஷ்மீர் எஸ்யஜ வக்ஷசி சாஸ்தே ஹிருதய சந்தித் கம் நிருசிம்ஹம் அஹம்